Welcome to Nithya's channel. இன்னைக்கு சிந்தாமணி சிக்கன் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் தேவையான பொருட்கள் என்னன்றதை பார்த்துடலாம். சின்ன வெங்காயம் பொடியா கட் பண்ணது, எவ்வளவு சிக்கன் எடுக்கிறோமோ அதுல பாதி இருக்கணும். இப்போ ஹாஃப் கேஜி சிக்கன்னா கால் கேஜி சின்ன வெங்காயம். அப்புறம் காஞ்ச மிளகா நான் வந்து ஒரு 8 பீஸ் எடுத்திருக்கேன், அதை வந்து ரெண்டா கட் பண்ணி வச்சிருக்கேன். கருவேப்பிலை, கொத்தமல்லி ஒரு 1.5 ஸ்பூன், இஞ்சி பூண்டு விழுது, பெப்பர் பொடி ஒரு 1/2 ஸ்பூன், மஞ்சள் தூள், சோம்பு தாளிக்கிறதுக்கு நல்லெண்ணெய், இது கூடவே ஒரு 1/2 கேஜி போல சிக்கன் எடுத்திருக்கேன், சால்ட். வாங்க இப்ப செய்ய ஆரம்பிச்சிடலாம். பேன் வச்சிருக்கோம். பேன் சூடான உடனே நல்லெண்ணெய் ஊத்திக்கிறோம். நல்லெண்ணெய் ஊத்தி செஞ்சோன்னா நல்ல டேஸ்ட் இருக்கும். எண்ணெய் சூடாட்டும். எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ சோம்பு போட்டு தாளிச்சிக்கலாம். சோம்பு பொரியுது. இப்போ காஞ்சி மிளகா சேர்த்துக்கலாம். இதுக்கு தனியாக நம்ம மிளகா தூள் அதெல்லாம் எதுவும் சேர்க்கறது இல்லை. வெறும் காஞ்ச மிளகா, அந்த காரத்திலே தான் சிக்கன் இருக்க போகுது. சின்ன வெங்காயம் பொடியா கட் பண்ணது. சின்ன வெங்காயம் பார்த்தீங்கன்னா நல்ல உடம்புக்கு நல்லது, இம்யூனிட்டி பவர் அதிகரிக்கும். சின்ன வெங்காயம் சேர்த்தோன்னா டேஸ்ட் நல்லா இருக்கும் சிக்கனுக்கு. இது நல்லா வதங்கட்டும். கூடவே கருவேப்பிலை சேர்த்துடலாம். ரொம்ப குழைய குழைய வதங்கணும்னு அவசியம் இல்லை, ஒரு 1/4 பாகம் வதங்கினா போதும். அந்த சிக்கன் சாப்பிடும் போது அதோட க்ரன்ச்சினஸ், ஆனியனோட க்ரன்ச்சினஸ் இருந்தால் நல்லாயிருக்கும். இப்போ இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு வதங்கிடுச்சு. இப்போ நல்லா உப்பு மஞ்சள் தூள் போட்டு வாஷ் பண்ணி வச்சிருக்க சிக்கனை இதில் சேர்க்குறேன். தண்ணி இல்லாமல் சேர்த்துக்கிறேன். இந்த சிந்தாமணி சிக்கனுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணி சேர்க்க போகிறது இல்லை. இந்த சிக்கன் வந்து இந்த ஆயிலே நல்லா சிம்மில் வச்சு நல்லா வேக வைக்கணும். மூடி வச்சு கலரி விட்டு நம்ம வேக வைக்க போகிறோம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்ம தக்காளியும் சேர்க்கலை, அப்புறம் மிளகா பொடியும் சேர்க்க போகிறது இல்லை. இந்த காஞ்ச மிளகா ஃப்ளேவர்லேயும் பெப்பர் ஃப்ளேவர்லேயும் தான் இந்த சிக்கன் வேக போகுது. இது ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்டில் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்க, நம்ம தண்ணியே சேர்க்கலை, ஆனால் அந்த சிக்கன்லேருந்து தண்ணி விட்டுருக்கு. இந்த மாதிரி சிம்மில் வச்சு அப்பப்போ திறந்து விட்டு கலரி விட்டுக்கிட்டே இருக்கணும் நல்லா வேகிற வரைக்கும். அதுக்கப்புறமா நல்லா வெந்ததுக்கப்புறமா உப்பு மஞ்சள் பொடி பெப்பர் பொடி போட்டு நம்ம கலக்கலாம். பாருங்க, ஓரளவுக்கு வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம சால்ட் சேர்த்துக்கலாம், மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். பெப்பர் கடைசியாக நம்ம இறக்கும் போது போட்டுக்கலாம், கொத்தமல்லியும் பெப்பரையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இன்னும் கொஞ்சம் நேரம் மூடி வச்சு வேக வைக்கலாம். சிக்கன் சீக்கிரம் வெந்துடும், மூடி வச்சு வேக வைக்கலாம். பாருங்கள், சிக்கன் நல்லா வெந்துருச்சு. எப்படி தெரியும்னா அந்த தண்ணியெல்லாம் நல்லா அப்சார்ப் ஆகிட்டு ஆயில் பாருங்கள் பிரிஞ்சு வந்திருக்கு, தெரியுது பாருங்கள். இப்போது சிக்கன் சிந்தாமணி ரெடி ஆகிடுச்சு. இது டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் செம்மையாக இருக்குங்க. ரசம் சாதம், மிளகா கிள்ளி சாம்பார் அது கூடலாம் சாப்பிட்டோன்னா செம்மையாக இருக்கும். இப்போது இதுக்கு மேலே பெப்பர் தூவிக்கலாம்.
தூவிட்டு சிக்கன் சிந்தாமணி ரெடி. நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை கண்டிப்பாக சொல்லுங்கள். மேலே கொத்தமல்லி தூவி கார்னிஷ் பண்ணிக்கலாம். யம்மியான சிக்கன் சிந்தாமணி ரெடி. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இது வரைக்கும் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். பாய்.